உஜாலா என்னங்க இது சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு பசியா இருக்கு பசியா இருந்தா பொறையும் டீயும் சாப்பிடுங்க அடங்கிடும் சீ லோ கிளாஸ் எனக்கு வயித்து பசி இல்ல வாரிவு பசி இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன் தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியை பார்த்துட்டேன் அந்த படத்துல பார்த்த காட்சியே இப்ப நான் உன்னை வெச்சு ஒத்திய பார்க்க போறேன் யூ கம் ஆன் விடுங்க இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல இல்லவே இல்ல வெக்கமானதே எல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு உள்ளத்துல ஒரு உசுப்பல் உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம் உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா ஐயோ வேணாங்க ஏதோ விபரீதம் நடந்து போகுது விபரீதம் நடக்காம இருக்கு இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு கம் ஆன் உச்சி ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது பின்ன நான் அடிச்சா கேக்காதா என்ன சொல்றீங்க அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன் அது தொண்டைக்குள்ளே நிக்குது நான் உன்னை கிஸ் பண்ணும்போது அது விஸ் விஸ்னு அடிக்குது நான்சென்ஸ் இந்தியா டுடே வரை வந்தா கனவு தட்டுறவன் ஏம்பா பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா பாக்கெட்ல நிறைய சில்றியா யார் இந்த பட்லி உதுக்குறாக்கியா சார் நாங்க யாருன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள் யா மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம் வெஸ்டர்ன் ஸ்டைலா யா யா எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார் கவலைப்படாதீங்க காதலர்களே உங்க ரெண்டு பேரையும் லாக்கப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன் கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா நாங்க என்ன தப்பு பண்ணோம் கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும் கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா ஷட் அப் சரிங்க உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன் புக் பண்றீங்களா என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா சேம் சேம் இத நான் அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன் முதல்ல ஸ்டேஷனுக்கு வா அப்புறம் நடக்க முடிஞ்சா அசெம்பிளி வரைக்கும் போகலாம் வாப்பா உன் பேர் என்ன மேன் என்ன இந்த மேன் கிண்ணல்ல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க எனக்கு பிடிக்காது நான் பிரபல வீடியோ கேமராமேன் ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவன் சார் சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன் மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல் என்னது சொல்லுடா ராஸ்கலா இரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அர்ணா கை தோட ஓட விடுறேன் ஷட் அப் லேடி ஃபூல் இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன் உனக்கு அர்ணா கை இருந்தா டேய் நீ எவங்க கிட்ட வேணாலும் போய் சொல்றா இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல உன்னை வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன் ஜாக்கிரத ஐயோ தொங்க விட்டுறாதீங்க சார் என் பேரை சொல்லிடுறேன் சின்னப்பா அப்படி வாடா வழிக்கு வணக்கம் சார் வாயா பபுல் நாயுடு தபால் கொண்டு வந்திருக்கியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் என் பொண்ண மூட்டூரும் போலான்னு வந்திருக்கேன் சார் யாரு அவன் பொண்ணு அத குஞ்சும் கிடைக்கிட்டா கருப்பு புளி போட்ட மஞ்ச போடல அதுதான் சார் என் பொண்ணு அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கினு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா அதோ நெருக்கமா குஞ்சு கிடையாதான திரு திருன்னு திருட்டு முடி முடிச்சுக்கினு அவன் தான் அவளை கட்டிக்க போற என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிள்ளை அவை வேணும் பேசுறாரு இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு அந்த பஞ்சு முட்டாய் தலைவர் சும்மா இருக்க சொல்லு இன்ஸ்பெக்டர் சார் என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் ஓகே ரெண்டு பேரும் இங்க வாங்க இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன் மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒன்னா பார்த்தேன் இந்த வீட்டுக்கா மிஸ் பானு நம்ம 10 சாந்தி காலனி அடுப்படு ஆச்சரியமா இருக்கு எங்க இருந்து இந்தியன் பேங்க் சாம்பம் பிரான்ச் கனமா இருக்கு என்ன பண்ணலாம் பிரிக்கலாமா பிரிக்கலாம் மேடம் எங்களுடைய வங்கியில் தங்களுடைய அக்கௌண்ட்டை முடித்துக் கொண்டதால் தங்களுடைய பாஸ்புக்கை இதுடன் அனுப்பியுள்ளோம் பெற்றுக்கொள்ளம்பா என்ன பாஸ்புக் பானு பேர்ல அக்கௌண்டா மிஸ் பானு பேர் கரெக்டா தானே இருக்கு அக்கௌண்ட் நம்பர் 123 என்ன எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தாலும் பாப்போம் காட் போன மாசம் வரைக்கும் சேமிப்பு 3,09,635 எப்பா இந்த வீடு சுத்துதா என் தலை சுத்துதா எவ்வளவு பாம்பு நினைச்சு தாண்டவும் முடியல பழுகு நினைச்சு மிதிக்கவும் முடியல ஹாய் சட்டி ஹாய் நான் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க நோன்னு சொல்லாம ஏத்துக்கணும் சாரி நான் யார்கிட்டயும் பிரசன்டேஷன் வாங்கி பழக்கம் இல்ல இத பாருங்க இனிமே நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கணும் நான் கொடுத்தா நீங்க வாங்கிக்கணும் இன்னில இருந்து we are 2 in 1
எனக்கு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. Only a shirt? தங்க மோதிரமே வாங்கி உங்க விரலுக்கு போட்டு பாக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா அதுக்கு வசதி இல்லையே. என் சக்திக்கு முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. பிளீஸ் வாங்கிக்கங்க. ஏன் பண்ணு போய் சொல்ற? நீ விரும்பினா உன் வசதிக்கு எனக்கு ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி பிரசன்ட் பண்ணலாமே. அம்பாசிடர் கார் என்ன? அதுல சாதாரணம் ஃபாரின் காரே வாங்கி தந்திருப்பேன். அதுக்கு மன இருக்கு. ஆனா பணம் இல்லையே. ஏன் இல்ல? பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கல்ல, அதை எடுக்க மனம் இல்லைன்னு சொல்லு. என்னது பேங்க்ல நான் பணம் போட்டு வச்சிருக்கேனா? அதுவும் லட்சக்கணக்கில். அருமையான கற்பனை. இந்த பாஸ்புக் உன் பேர்ல இருக்கு. இது கூட கற்பனையா? என் பேர்ல பாஸ்புக்கா? சந்தோம் பிரான்ச் இந்தியன் பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கே, உன் பாஸ்புக் நீயே பாரு. என் பேர்ல என் விலாசத்துல எனக்கு தெரியாம இவ்வளவு பணத்தை யார் போட்டு வச்சிருக்காங்க? யாரா? நீதா? சக்கரவர்த்தி. நல்ல வேளை நீ வீட்டுல இல்லாதப்ப இந்த லெட்டர் வந்தது. இல்லனா இதையும் நீ மறைச்சு வச்சிருப்பல்ல. இது அபாண்டமான போய். உனக்குன்னு ஒரு பைசா கூட பேங்க்ல சேமிச்சு வைக்க முடியலன்னு நேத்து என்கிட்ட சொன்னியே, அதுதான் பட்டமான போய். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இந்த மாதிரி ரெட்ட வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடுன்னு நினைக்கிறேன். கோவில்ல பொய் சத்தியம் வேற பண்ண, அதையும் நான் நம்பின பாரு. ஸ்டாப் இட். என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஆண்களுக்கே உள்ள அவசர புத்தி இல்ல, என் மேல குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே போறீங்களே, எது கடவுளுக்கே போறாது. கையும் களவுமா பிடிபட்ட பிறகு இன்னும் என்ன விசாரிக்கணுங்கிற? யார விசாரிக்கணுங்கிற? உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். உங்க மேல சத்தியமா சொல்றேன், இது என் பாஸ்புக் இல்ல, எனக்கு எந்த பேங்க்லயும் சேமிப்பு இல்ல. இருக்குன்னு நிரூபிச்சுட்டா? நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீ செஞ்ச கொலைக்கு ஏற்கனவே உனக்கு தண்டனை காத்துட்டு இருக்கு. இதுல நான் வேற உனக்கு தண்டனை கொடுக்கணுமா? என் கூட வா, உன் பகல் வேஷத்தை கலைக்கிறேன். மிஸ் பானு பென் சாந்தி காலனி எங்க கஸ்டமர் தான். அந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? எஸ் 10 நாளைக்கு முன்னால இங்க வந்திருந்தாங்க, என்ன சந்திச்சாங்க. கூடிய சீக்கிரம் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறதாகவும் பேங்க் அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணி பாஸ்புக் அனுப்பி வைக்க முடியும் கேட்டுக்கிட்டாங்க. அந்த பொண்ணை நீங்க அடையாளம் கட்ட முடியுமா? பை ஆல் மீன். பானு குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இதுவரைக்கும் இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே. சார், எங்க பேங்க்ல பானுங்கிற பேர்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிறது இந்த பொண்ணு இல்ல சார், அது வேறொரு பொண்ணு. மிஸ்டர் சக்கரவர்த்தி, தீர விசாரிக்காம என் மனசு நோக்கடிச்சிட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? பானு நாம் இன குட் பை. பானு பானுங்கிற பேர்ல ஆழ்மாறட்ட பொண்ணு பொண்ணு எப்படி இருப்பா உங்களால சொல்ல முடியுமா? அவளும் உங்க கூட வந்த பொண்ணு மாதிரியே உயரமா தான் இருப்பா. உடல் அமைப்புல கூட அந்த பொண்ணும் இந்த பொண்ணு மாதிரியே தான் இருப்பா. அந்த பொண்ணு உங்க பேங்க்கு அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் யாரு? அவரோட பேர் விலாசம் உங்களால தர முடியுமா? எஸ் தரேனே. கே கே கட்டாரி, ஹோட்டல் ஹாலிவுட், பெரம்பூர், மெட்ராஸ் பார்ட்டி. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த பழமொழி எனக்கு தான் பொருந்தும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க. பானு பவன், என்ன சார் 2 மணிக்கு வந்துட்டீங்க? 6 மணிக்கு தான் பார் ஓபன் பண்ணுவோம். நான் குடிக்க வரல, சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன இன்ஃபர்மேஷன் சார்? கட்டாரியும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் பூபதியும் நெருங்கிய நண்பர்களா? ரெண்டு பேரும் ஒரே கோஷ்டியை சேர்ந்தவங்க. கோஷ்டியா? ஆமா, கள்ளக்கடத்தல் கோஷ்டி. அவங்க ரெண்டு பேருக்குள்ள தொழில ஏற்கனவே முன்விரோதம் உண்டா? தொழில ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க, ஆனா ஒரு பொண்ணு விஷயத்துல ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க. எந்த பொண்ணுக்காக அவங்க அப்படி அடிச்சுக்கிட்டாங்க? மதுபாலான ஒரு கேபரே டான்சர், பூபதிக்கு பல வருஷமா பழக்கம், கட்டாரிக்கு ரொம்ப நாளாவே அவன் மேல ஒரு கண்ணு. ஒரு நாள் ராத்திரி, இந்த வருஷம் என் காதலி மதுபாலா பிறந்த நாள புதுமையான முறையில கொண்டாட போறேன். ஏமாச்சி, பூபதி ஏதோ புதுமையா கொண்டாட போறானாம? எப்படி புரியலையா? நம்ம பூபதி நம்ம மதுபாலாவ நமக்கு முன்னாடி பிறந்த மேனியா அட சொல்ல போறான், அப்படிதானே? வெறும் ஆட்டத்தை மட்டும் பார்த்து என்னடா பிரயோஜனம்? அடுத்த ஐட்டமும் கிடைக்குமான்னு கேளுங்கடா. மச்சி அவசரப்படாதடா, பூபதி நம்ம கூட்டாளி, எங்க போனாலும் ஒன்னாவே போறோம் ஒன்னாவே வரோம், கிடைக்கிறதையும் சரி சமமா பகிர்ந்துக்கிறோம். அது மாதிரி படுக்கையும் பகிர்ந்துகிட்டா போச்சு. அதுக்கு பூபதி சம்மதிக்கணுமே. நாம கூப்பிட்டா
மதுபால மாட்டேன்னு சொல்ல போற கமாண்டாலி உன்னோட பிறந்த நாள் எங்களோட கொண்டாடலாம் வா ஏய் கட்டாரி மரியாதை அவன் மேல கையிடுற முடியாது இவ்வளவு உனக்கு என்ன பட்டா பட்டா கொடுத்துருக்கு புறம்போக்கு நிலத்துல நாங்களும் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறோம் ஒருக்கி நாய பூபதி நம்ம தொழிலை கள்ள கடத்தல் உன் கண்ணகைய கடத்திட்டு போய் திரௌபதியா திருப்பி அனுப்பல என் பேர் கட்டாரி இல்ல என் மதுபால மேல எவனாவது கைய வைக்கணும்னா முதல்ல என் பணத்தை தாண்டணும் சம்பவம் நடந்த ஒரு வாரத்திலேயே பூபதி செத்துட்டான் அவன் காதலி மதுபாலாவும் மாயமா மறைஞ்சிட்டான் நான் வரேன் சார் கொஞ்ச நிலப்பா இந்த ஹோட்டல் டெலிபோன் நம்பர் என்ன 61 61 61